அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் அறிவியல் அறிஞர்களும் நிபுணர்களும் வந்து நமக்கு விளக்கம் அளித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தமிழால் எதையும் போதிக்க முடியும், தமிழரால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் உலகநாயகி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். மேடம் வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தமிழின் மீது உள்ள ஈடுபாட்டால் தொடர்ந்து படிப்படியாக தமிழ் படித்து முனைவர் பட்டம் பெற்று இன்றைக்கு உலக நாடுகள் ஏறத்தாழ 20 நாடுகளுக்கு மேலாக உலக நாடுகள் முழுவதும் சென்று தமிழ் பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பரந்துபட்ட அறிவும் உலக நாடுகளுக்கு சென்று நீங்கள் தமிழ் பணி ஆற்றுகின்ற விதத்தை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. மிகவும் மகிழ்ச்சியானது ஒரு நிகழ்ச்சியில் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் அகமகிழ் கொள்கிறேன். தமிழால் உலகை வலம் வர முடியும், உலகை தமிழால் வலம் வர முடியும் என்கிற வகையிலே இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழை முறையோடும் மிக அக்கறையோடும் மிக ஆசையோடும் ஆர்வத்தோடும் பிள்ளைகள் தமிழ் படித்துவிடுவார்களேயானால் அவர்களுக்கு உலக வானில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கிறது என்பதை வாழ்க்கையில் நான் கண்கூடாக கண்டவள். எனக்கு 3 வயது இருக்கிற பொழுது உலக பொதுமறையாம் வள்ளுவனினுடைய திருக்குறளை 30 திருக்குறளை 3 வயதில் உச்சரித்த காரணத்தினால் பேரறிஞர் ஐயா மூவா அவர்கள் திலகவதி என்கிற பெயரை மாற்றி எனக்கு உலகநாயகி என்று பெயரிட்டார். அந்த பெயரை நான் ஒரு பெரிய அறிஞரின் வாயிலாக கொண்டதாலோ என்னவோ இன்றைக்கு 21 நாடுகள் நான் தமிழ் மூலமாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். உலக நாடுகளுக்கெல்லாம் செல்லுகிற பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய தமிழ் ஆர்வம், தமிழ் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அக்கறை, ஐயோ நாம் தமிழ் படிக்கவில்லையே, புலம்பெயர்ந்த தமிழர்களாக வந்துவிட்டோமே என்கிற அந்த மக்களுடைய ஏக்கம், தமிழ் மொழி அவர்கள் உள்ளத்தில் எந்த வகையில் உயரிய இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலே நாம் தமிழறிவு கொண்டதனுடைய பெருமை எத்தகையது என்பதை என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு உலக நாடுகளில் மக்கள் தமிழ் பள்ளிகளை வைத்து எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு தமிழ் சொல்லி தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலேசிய நாடு சென்று வருவோமேயானால் நான் 9 முறை மலேசிய நாடு சென்றிருக்கிறேன். ஒவ்வொரு முறை அந்த நாட்டிற்கு போகிற பொழுதும் தமிழ் பள்ளிகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர்களை, தமிழாசிரியர்களை நான் கண்டு அகமகிழ்ந்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழ் என்பது ஒரு உயிர் மூச்சாக உலக வானிலே பேசப்படுகிறது. நான் பிற மொழிகளை வாசிப்பவள், ஆனால் தாய் தமிழை சுவாசிப்பவள். அது போன்று மொரிஷியஸ் நாடுகளில் வந்து நீங்க சென்ற பொழுது அங்க மிகப்பெரிய கௌரவம் உங்களுக்கு அளிக்கப்பட்டது. கண்டிப்பாங்க, அதை பற்றி. ஆமாங்க, அதாவது ஒரு தமிழ் இலக்கியத்தில் முருகன் என்கிற ஒரு மிகப்பெரிய பொருளின் அடிப்படையில் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்று நடைபெற்றது மொரிஷியஸிலே 2002ஆம் ஆண்டு. அப்பொழுது நான் அந்த முருகனுடைய பன்னாட்டு கருத்தரங்கம் சென்றிருந்த பொழுது முருகப்பெருமானை பற்றிய பல்வேறு வகைப்பாடுகளில், வழிபாடுகளில், இலக்கியங்களில், கதைப்பாடல்களில், வில்லுப்பாட்டுகளில் எப்படியெல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு இருக்கிறது என்பதை குறித்த அந்த கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கில் நான் நக்கீர பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட திருமுருகாற்றுப்படை குறித்து நான் என்னுடைய ஆய்வுக் கட்டுரையை வழங்கினேன். அந்த என்னுடைய ஆய்வுக் கட்டுரையில் மிகச்சிறந்த மனதை ஈடுபடுத்திய அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்னுடைய திருமுருகாற்றுப்படையில் முருகன் என்கிற என்னுடைய ஆய்வுக் கட்டுரையை அன்றைக்கு வானொலியில் அதை பேச வைத்தார். வானொலியில் என்னுடைய உரையை கேட்ட அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி மரியாதைக்குரிய திரு ஏசி செட்டியார் அவர்கள் இல்லத்திற்கு என்னை அழைத்து பிற்பகல் விருந்து ஒன்று எனக்கு கொடுத்தார். அப்பொழுது நான் ஒரு ஏழை தமிழ்வாதியாருக்கு 5வது மகளாக பிறந்த நான் இன்றைக்கு மொரிஷியஸ் நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இல்லத்தில் பிற்பகல் உணவு உண்கிறேன் என்று நினைத்த பொழுது, அவர் விருந்தளித்தார் என்று நினைத்த பொழுது தமிழுக்கு எவ்வளவு பெரிய ஜனாதிபதிக்கு சரிநிகராக என்னை அவருடைய மேசையில் உட்கார வைத்து நமக்கு உணவளித்த பொழுது அறிஞர் மூமா அவர்கள் உலகநாயகி என்று பெயர் வைத்ததனுடைய பெயர் பொருத்தத்தை என்னால் உணர முடிந்தது என்பதை எண்ணி நான் அகமகிழ்ந்து போனேன். மேடம், முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி, இப்போ வந்து நவீன உலகம் எல்லாமே வந்து ஒரு விரல் நுனியில் வந்துவிட்ட பொழுது ஆங்கிலம் படித்தால் மட்டுமே வேலை கிடைக்க அப்படிங்கிற ஒன்று நிலைமை இருக்கிறது. கண்டிப்பாக அது குறிப்பாக தமிழர்களே அது அதிகமாக இருக்கிறது. சரி, தமிழில் படித்து என்ன பண்ண போகிறோம், இதில் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இயக்கமும் இருக்கிறது. அது சிலர் இடங்களில் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் தமிழ் படித்தால் வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக.
அதாவது இது ஒரு தவறான செய்தி. தமிழ் மட்டும் படித்தோம் அதனால் முன்னேறவில்லை என்பது ஒரு தவறான செய்தி. தமிழை மட்டுமாவது அக்கறையோடு படித்தார்களா, குற்றமில்லாமல் படித்தார்களா, குறை நீங்கி படித்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அது அல்ல உண்மையான செய்தி. தமிழ் படித்தவருக்கு எல்லா துறையிலும் வேலை இருக்கிறது, அதாவது வாயில்கள் திறந்திருக்கிறது. எந்த வாயில்களுக்குள்ளே செல்ல போகிறோம் என்று நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் படித்தவர்கள் தரமான தமிழை இவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல பேச்சை உச்சரிப்போடு இவர்கள் படித்திருக்கிறார்கள், லகர லகர உச்சரிப்போடு படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கண்டிப்பாக தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில், அதாவது வானொலி தொலைக்காட்சி என்கிற ஊடகங்களில், பத்திரிகை துறையில் பல்வேறு வகைப்பட்ட பணி இடங்கள் காலியாக இருக்கின்றன. விளம்பரமே எப்படி வருதுன்னா, நல்ல தமிழ் படித்தவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று வருது. ஆக தமிழ் படிச்சா வேலை கிடைக்கலன்றது வந்து அது ஒரு தவறான. நல்ல தமிழ் படிக்காதவங்க இருக்காங்க. ஆமா, நல்ல தமிழ் படித்தவர்கள் வேலைக்கு வாருங்கள் என்று காத்திருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அந்த விண்ணப்பத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு ரேடியோ அனௌன்சரா, ஒரு தொலைக்காட்சி அனௌன்சரா வருகிற பொழுது வேலை வாய்ப்பு தயாரா இருக்கு. ஆனா அவங்க அவங்க உச்சரிப்பு சரியா இருக்கா, பயிற்சி எடுத்துக்கிட்டாங்களா, அதுதான் இங்க முக்கியம். சரியான உச்சரிப்பு இல்லாதனால வேலை கிடைக்கலையே தவிர, தமிழ் படிக்க படிச்சதுனால வேலை கிடைக்கலன்னு பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். பத்திரிகை எடுத்துக்கொண்டால் ஒரு எம்ஏ தமிழ், எம்ஏ தமிழ் இலக்கியம் படித்த ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி அருமையான தமிழ் மொழியில் அவர்கள் பயிற்சி பெற்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பத்திரிகைகள் அவருடைய எழுத்து பணிக்காக காத்திருக்கிறார்கள். நல்ல எழுத்து, வளமையான எழுத்து, எழுத்தாளர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள், எழுத்தை ஆள்பவர், அதனால் எழுத்தாளர். ஆக எழுத்தை ஆளக்கூடிய திறனை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், பத்திரிகைகள் பறந்து விரிந்து காத்திருக்கின்றன. வார இதழ், திங்கள் இதழ், நாளிதழ் என்று பத்திரிகை காத்திருக்கிறது. ஆக தரமான தமிழை படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று வேணுவால் சொல்லலாம். ஊடகம் தவிர பிற எந்த மாதிரியான வேலை? நிறைய துறை இருக்குங்க ஆசை தம்பி, மிக நிறைய துறை இருக்கிறது. அதாவது வெறும் பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி தவிர தமிழ் படித்தவர்கள் வேறு என்னெல்லாம் வேலை செய்யலாம்? குறிப்பாக நம்ம சென்னை பல்கலைக்கழகத்திலோ அல்லது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலோ எவ்வளவு பட்டய படிப்பு, சான்றிதழ் சர்டிஃபிகேட் கோர்சஸ், எவ்வளவு கோர்சஸ் இருக்கு. அதில் குறிப்பாக இன்றைக்கு வந்து மொழியியல் அறிஞர்கள் வழியாக லிங்குஸ்டிக் ஸ்டடி என்று சொல்லப்படக்கூடிய மொழியியல் அறிவு, அதை பெறுவதற்குரிய பட்டய படிப்பு இருக்கிறது. நாட்டுப்புற இலக்கியத்தில் பயிற்சி பெறக்கூடிய பட்டய வகுப்பு இருக்கிறது. ஃபோக்லோர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கல்ச்சர் என்று சொல்லப்படக்கூடிய பட்டய வகுப்பு இருக்கிறது. ஜேர்னலிசம், பத்திரிகை துறை என்கிற பட்டய வகுப்பு இருக்கிறது. நாடக செல்வம் என்று போற்றப்படக்கூடிய டிராமாட்டிக் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படக்கூடிய பட்டய வகுப்பு இருக்கிறது. இதில் உதாரணம், ஒரு மிகச்சிறந்த நாடக எழுத்தாளராக அவர் பயிற்சி எடுத்துக் கொள்வாரே, ஆனால் அந்த பட்டய வகுப்பிலே படித்து அவர் பயிற்சி எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தனியார் நாடகங்கள், அமைச்சூர் நாடகங்கள், நாடக மேடைகள் என்று அவர் பல பேருக்கு அவரே வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இவர் வேலை தேடுவதில்லை, இவரே வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், கொடுத்து நாடகத்துறை வந்து கொண்டு போகலாம். இன்னைக்கு வந்து தொலைக்காட்சி வானொலி வந்த பிறகு, பத்திரிகை துறையெல்லாம் வளர்ந்த பிறகு, நாடக செல்வம், நாடகத்துறை என்கிற ஒரு இலக்கியத்துறை விட்டு போயிடுமோ என்கிற அச்சம் கூட இருந்து கொண்டிருக்கிற வேளையில், இன்றைக்கும் நாடக வல்லுநர்கள் நல்ல நாடகத்தை தயாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தவிர பத்திரிகை ஊடகங்கள் தவிர சுற்றுலா, மொழிபெயர்ப்பு, இது மாதிரியான நிறைய துறை இருக்குங்க. சுற்றுலா துறையில வந்து மிகச்சிறந்த ஒரு கைடு, வழிகாட்டியாக சுற்றுலாத்துறைக்கு தமிழகத்தின் தமிழக சுற்றுலா என்று எடுத்துக்கொண்டால், சுற்றுலா வருவதற்காக இன்றைக்கு மக்கள், அயல்நாடு மக்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி வருகிற போது அவர்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் கலந்த கான்வர்சேஷன் மெத்தடாலஜி அவங்க வந்து படிச்சிருக்கணும். தமிழ் படித்தால் மட்டுமே முன்னேற முடியாது. தமிழின் பெருமையை சொல்வதற்கு பிறமொழி அறிவும் இருக்கணும். பிறமொழி அறிவு கண்டிப்பாக தேவை. ஆக நான் தமிழ் மட்டும் படித்தேன் முன்னேறவில்லை என்று சொல்லக்கூடாது. தமிழோடு இணைந்த பிறமொழிகளையும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்கள் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தை அவர்கள் ஒரு வணிக மொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழை தாய்மொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டையும் இணைத்து பின்னி பிணைந்து அவர்கள் சுற்றுலாத்துறையிலே பணி செய்ய முடியும். அந்த சுற்றுலாத்துறை மட்டுமல்ல, அவர்கள் இன்னும் செய்ய வேண்டிய துறை ஒன்று மிகப்பெரிய துறை இருக்கிறது. சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இன்றைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு இருக்கிறார் என்று சொன்னால், அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு மிக சிறந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராக, அவருடைய போக்குத்துறைகளில் இருக்கக்கூடிய, அவருடைய கோப்புகளில் இருக்கக்கூடிய நல்ல சொற்களுக்கு தூய தமிழாக்கத்தை தரக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களாக இன்றைக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஒரு சிறிய கண்டிப்பாக. நேர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.